ஹாய், எல்லா ப்ரெஸ் மீடியா பீப்புளுக்கும் வணக்கம். வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என் பேர் கோபிநாத் ரவி. நான் சென்னையில் இருந்து தமிழ்நாடை ரெப்ரசன்ட் பண்ணி ரூபரூ மிஸ்டர் இந்தியா பியூட்டி பேஜெண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணேன். இது 2019 நடந்த ஆடிஷன்ஸ் இன் மும்பை. ஆடிஷன் ரவுண்ட்ஸ் நிறைய ரவுண்ட்ஸ் இருந்தது. எல்லாத்துலேயும் கிளியர் பண்ணி அவுட் ஆஃப் 1000 அப்ளிகன்ஸில் 34 கண்டஸ்டன்ஸை செலக்ட் பண்ணாங்க. அந்த 34 கண்டஸ்டன்ஸ்க்கும் ஃபினாலே வந்து 2020 நடக்கிறதா இருந்தது, மும்பை சஹாரா ஹோட்டலில். பட் தென் பிகாஸ் ஆஃப் திஸ் பேண்டமிக் சுச்சுவேஷன் அது நடக்க முடியாமல் போயிடுச்சு. அப்புறம் 1 இயராக வந்து அப்ரூவலுக்காகவும் பேண்டமிக் சுச்சுவேஷன் கொஞ்சம் ஈஸ் ஆகிறதுக்காகவும் வெயிட் பண்ணி இப்போ வித் லாட்ஸ் ஆஃப் அப்ரூவல் அண்ட் ப்ரிகாஷனரி ப்ராசஸ் கோவாவில் வந்து சூஸ் பண்ணி ஃபினாலே கண்டக்ட் பண்ணாங்க, ஐபிஸ் ஹோட்டல் ரிசார்ட்ல. இட் வாஸ் அ 4 டேஸ் ஈவெண்ட். ஏப்ரல் 5th இருந்து 8th வரைக்கும் நடந்தது. 8th தான் வந்து ஃபினாலே டே. அண்ட் 5th இருந்து நிறைய ரவுண்ட்ஸ், நிறைய ஷூட்ஸ், நிறைய மென்டரிங் அண்ட் லெக்சர்ஸ் பை வேரியஸ் ஃபேஷன் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் நடந்தது. இட் வாஸ் கிரேட் மொமெண்ட்ஸ் இன் ஆல் 3-4 டேஸ். ஐ லேர்ன்ட் அ லாட். இட் வாஸ் நாட் ஜஸ்ட் அ லெக்சர் ஆர் த training sessions, it groomed me a lot, right from keeping up the time punctuality and dressing up nicely for any shoots with the short period of time, how to present yourself and how to tune and improve your personality. Indha madri nariya lectures irundhathu, ellame enak romba helpful ah irundhathu. Idhu poga vandu fitness rounds irundhuchu, talent round irundhathu. Fitness round ellame vandu எல்லா ஸ்டேட்ல இருந்து வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு ஃபிட்னஸ் ரவுண்டு வந்து பேஸ்ட் ஆன் தயர் ஸ்ட்ரென்த் அண்ட் தயர் ஸ்டாமினா நிறைய ரவுண்ட்ஸ் இருந்தது. எல்லா டாஸ்க்லையும் நான் வந்து 0.5 செகண்ட்ல தான் வின் பண்ண முடிஞ்சது, பிகாஸ் எவ்ரிபடி வாஸ் வெரி ஸ்ட்ராங் அண்ட் வெரி ஃபிட். அதுக்கப்புறம் டேலண்ட் ரவுண்ட் இருந்தது. நான் டேலண்ட் ரவுண்ட்ல என்ன சூஸ் பண்ணியிருந்தேன்னா யோகா போசஸ் வித் ஸ்வாட் அண்ட் சிலம்பம் கோரியோகிராஃபி பண்ணி அது ப்ரெசென்ட் பண்ணியிருந்தேன். தமிழ்நாடோட கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ் ப்ரெசென்ட் பண்ற மாதிரி. இட் வாஸ் ஆல்சோ வெரி டிஃபிகல்ட் பிகாஸ் எல்லாருமே வந்து இந்த 1 இயர் பீரியட் டைமை நல்லா யூட்டிலைஸ் பண்ணி நல்லா ட்ரெயின் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. அண்ட் ஆஃப்டர் தட் நான் வந்து கருண் ராமனோட ப்ரவுட் ஸ்டூடெண்ட். ஐ ஹாவ் பீன் ட்ரெயின்ட் அண்ட் க்ரூம்ட் பை ஹிம் ஃபார் இயர்ஸ் நவ். அது ஒரு சைடு இருக்கப்போ ஷோ டிரெக்டராக அவர் அனௌன்ஸ் பண்ணது, இட் வாஸ் அ கிரேட் மூமெண்ட் ஃபார் மீ. ரூபரு குரூப் ஹேஸ் அனௌன்ஸ்டு கருண் ராமன் ஹேஸ் தி ஷோ டிரெக்டர் ஃபார் த கிராண்ட் ஃபினாலே. அண்ட் அவரு ராம்ப் ட்ரைனிங் எல்லா கண்டஸ்டன்ஸ்க்கும் கொடுத்தாரு. ஹீ வாஸ் வெரி ஹி புட் லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ் இன் ட்ரைனிங் த பீப்புள் இன் 2-3 டேஸ். எல்லாருக்கும் வந்து 3 ரவுண்ட்ஸ் ஆஃப் வாக் அந்த ராம்ப் இருந்தது. ஒன்று டிசைனர் ரவுண்ட், ஸோ டிசைனர் காஸ்டியூம் பை விஷால் தாவணி ஃப்ரம் மும்பை. 2nd ரவுண்டு வந்து ஸ்விம் வேர் பை பிராண்ட் வேலன்சியா. 3rd ரவுண்டு வந்து பிளாக் டாக்ஸிடோ. ஸோ இந்த 3 ரவுண்டும் ராம்ப் வாக்கிங் வந்து கருண் ராமன் நல்லா பண்ணியிருந்தாரு. எல்லாரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணோம். அண்ட் ஏப்ரல் 8th ஈவினிங் இட் வாஸ் த ஃபினாலே மூமெண்ட். ஆஃப்டர் ஆல் த ரிஹர்சல்ஸ் இன் த ஹாட் சன் வித் வெரி லெஸ் அமௌண்ட் ஆஃப் ஸ்லீப் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. நான் இது இல்லாமல் இந்த டைம் பீரியடில் வந்து நேஷனல் காஸ்டியூம் ரவுண்டுன்னு ஒன்று வச்சுருந்தாங்க. இந்த நேஷனல் காஸ்டியூம் ரவுண்டு வந்து லாஸ்ட் செப்டம்பரில் நடந்தது. நம்மளே வந்து இங்கே ப்ரெசென்ட் பண்ணி வீடியோ எடுத்து சப்மிட் பண்ணி அதுலேயும் வந்து நான் மருத பாண்டியரோட காஸ்டியூமை ப்ரெசென்ட் பண்ணியிருந்தேன், தமிழ்நாடு ஹெரிட்டேஜ் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி. அதுவும் நம்மளுக்கு நல்ல ஒரு லைம் லைட் கிடைச்சிது. என்னோட டேலண்ட்ஸ் அண்ட் ஸ்கில் அங்கே ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு இட் கேவ் மீ அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. அதுலேயும் எனக்கு பாயிண்ட்ஸ் நிறைய கிடைச்சிருந்தது. எவ்ரி மந்த் ஸ்கோர் கார்டில் மை நேம் வாஸ் இன் த டாப் லிஸ்ட். And with so much of excitement, finale anniki, I was into top 18 directly because enakku vandu online voting vandu public nariya vote pannirundanga. Avanga ellathukku na thanks sollanum nu nenikiren. And the voting mele I was like 60% lead irundhathu enoda votes. Na voting la win pannirundanaala people choice award kadachathu rubro finale anniki. Adanaala I was into top 18 directly. And after that, out of top 18, when there was the last countdown began for announcing the result, I was so excited. Romba nervous ah irundha. 1 year of hard work, 1 year of dreams. COVID time la workout panna mudiyala, gyms ellam closed, but still I made sure
I walked out in the house terrace. Amma was being very helpful and motivating. Because during pandemic, ellarume oru emotional drama la irundhom. And the time la, she was very supportive, very motivating. Diet and nutrition la, she took care of me really well. அதனால ஏன்னா ஃபிட்னஸ் வந்து ரொம்ப பேசிக்கான விஷயம், ரொம்ப தேவைப்பட்டது. ஸோ ஐ மேட் இட் ஆல். ஸோ வென் த கவுண்ட் டவுன் பிகேன், என்னோட நேம் சொன்னவொடனே ஐ வாஸ் ஸோ வெரி நர்வஸ் அண்ட் எக்ஸைட்டட் அண்ட் ஐ லிட்டர்லி ப்ரோக் இன் டு டியர்ஸ். அப்புறம் அவார்டு வாங்கின உடனே அது சொல்ற சந்தோஷம் வார்த்தையே இல்லை, அவ்வளோ ஒரு சந்தோஷமான மூமெண்ட். இப்போ அதில் ரூபரு மிஸ்டர் இந்தியா ஏசியா பசிபிக் 2021 அவார்ட் வின் பண்ணியிருக்கேன். இந்த டைட்டில் என்ன அப்படின்னா, ஃபர்தராக இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி இன்டர்நேஷ்னல் பிளாட்ஃபார்மில், அதாவது மாஸ்டர் ஆஃப் மிஸ்டர்ஸ் அப்படிங்கிற காம்படிஷன் டு பி ஹெல்ட் இன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, அங்கே நான் வந்து இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன். டேட்ஸ் எதுவும் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல பிகாஸ் ஆஃப் த கோவிட் சுச்சுவேஷன். அதை அனௌன்ஸ் பண்ண உடனே நான் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும். ஸோ தட்ஸ் இட். உங்களுக்கு க்வெஸ்சன்ஸ் எது இருந்தாலும் கேளுங்க. எனி க்வெஸ்சன்ஸ்? வாட் மோட்டிவேட்டட் யூ டு சூஸ் சிலம்பம் ஆஸ் த பாயிண்ட் ஃபார் யுவர் டாலன்ட்? ஓகே, சிலம்பம் அண்ட் ஸ்வார்ட் வந்து நான் ஸ்கூல் டேஸ்ல இருந்து ஐ ஹவ் ஆல்வேஸ் பீன் ட்ரெயின்ட் இன் மார்ஷியல் ஆர்ட்ஸ், கராத்தே, சிலம்பம் அண்ட் அண்ட் ஸ்வார்டு வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். இந்த டேலண்ட் ரவுண்டுக்கு என்ன பண்றதுன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தப்போ யோகா மட்டும்தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். என்னோட யோகா பார்த்தீங்கன்னா இன்வெர்டட் ஹெட் போஸ்ட்ல ஸ்டாண்ட் பண்ணி அதுல போசஸ் வந்து 6-7 போசஸ் பண்ற மாதிரி இருந்தது. அவங்க வந்து 3 மினிட்ஸ் டியூரேஷன் கேட்டிருந்தாங்க, 2-3 மினிட்ஸ் ஆகுது மினிமம் இருக்கணும்னு. ஸோ யோகா மட்டும் பண்ணுனா அது நல்லா இருக்காதுன்னு சொல்லி பேக்ரவுண்ட்ல வித் ஒரு பாகுபலி சாங்கோட மியூசிக்கோட அந்த இன்வெர்டட் ஹெட் ஸ்டாண்ட்ல போஸ்ட் பண்ணி and then I took sword and silambam palagi irundha na choreograph panni poirundha ready ah irundha. So adu pandrakku enak easy ah irundhathu and it gave a great attention from all the contestants in the jury. There were like 6-7 jury and show director Karun sir anga irundhaaru. Ellathu munnadiyum pandrappo I was so excited and it went really well and got great attention. Ellarum appreciate panna oru vishayam adu. Future plans enna na, ipo na vandu Mr. India ஏசியா ஸ்பெசிஃபிக் ரூபருல வாங்கியிருக்கேன். இதை பேஸ் பண்ணி நான் இன்டர்நேஷ்னல் இதில் ரெப்ரசென்ட் பண்ணுவேன். இன்டர்நேஷ்னல் ரெப்ரசென்ட் பண்ணி ஐ ஹாவ் டு பிரிங் பேக் த டைட்டில் பேக் டு அவர் கண்ட்ரி. அதுதான் என்னோட மெயின் கோல். அண்ட் தென் ஐ ஹாவ் ஆல்சோ பிளான்ஸ் டு ஐ ஹவ் ஆல்சோ பிளான் டு ஃபோக்கஸ் ஆன் மூவிஸ். ஒரு மூவி இப்போ பிரபுதேவா சார் கூட டெபு மூவி பண்ணியிருக்கேன், பகீரான்னு சொல்லி. அது இந்த இயரில் எப்போ வேணாலும் ரிலீஸ் ஆகும், ஜூலை ஆகஸ்ட்னு சொல்லி கேள்விப்பட்டேன், நாட் ஷுர். இட்ஸ் அ ஸ்மால் ரோல் பட் ஃபர்ஸ்ட் மூவியை வந்து அவரோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணது ரொம்ப ஒரு பெரிய விஷயம் எனக்கு. அண்ட் அந்த மூவிக்கு அப்புறம் 2-3 வெப்சீரீஸில் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அது கிளியர் ஆச்சுன்னா அதில் ஃபோக்கஸ் பண்ணுவேன். பட் மிஸ்டரி வேணால என்னால் எங்கேயும் வந்து என்னால் வேர்ட் கொடுக்க முடியாமல் கமிட் பண்ண முடியாமல் இருந்தேன். இனி ஃபர்தராக அதில் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கிலீஷ் அண்ட் ஹிந்திக்கு கேட்டிருக்காங்க, மலையாளம்ல ஒன்று கேட்டிருந்துருக்காங்க. பிளஸ் இது ஒரு ரியாலிட்டி ஷோக்கும் டாக்ஸ் போயிட்டு இருக்கு, பிக் பாஸ் மாதிரி பட் நாட் பிக் பாஸ். அதுவும் கிளியர் ஆச்சுன்னா அது அனௌன்ஸ் பண்ணுவாங்க அஃபிஷியலி. பிக் பாஸ் வாய்ப்பு வந்தா போவனா அப்படின்னா அது நான் யோசிக்கணும். நான் கிளியராக அதுக்கு போகணும்னு என்னால் இப்போ சொல்ல முடியல. ஏன்னா நான் இப்போ ஃபோக்கஸ் பண்ணுறது இன்டர்நேஷ்னல் டைட்டிலுக்கு. அதில் நான் பிக் பாஸ் போயிட்டேன்னா எனக்கு அது பெரிய ஒரு டைம் பீரியட் பிரேக் ஆகும். அந்த டைமில் என்னால் இன்டர்நேஷ்னலுக்கு பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். எனி டைம் வந்து கோவிட்னால டேட்ஸ் வரும், அந்த டேட்ஸ் வர்றப்போ நான் பிக் பாஸ் டேட்டரும் கிளாஸ் ஆகக்கூடாது. பட் அது யோசிச்சு முடிவு எடுக்கும். எல்லாருக்கும் வணக்கம். அபார்ட் ஃப்ரம் பீங் அ குட் ஃப்ரெண்ட் டு கோபி அண்ட் பிரதர் வெல்விஷர், ஐ ஆம் ஆல்சோ ஹிஸ் மென்டர் அண்ட் ஷோ டிரெக்டர் ஃபார் ரூபாரு மிஸ் இந்தியா 2021. ஆன் பிஹாஃப் ஆஃப் தி என்டையர் ஆர்கனைசேஷன் ஐ தேங்க் எவ்ரிபடி ஃபார் கமிங் டுடே. ஐ அம் வெரி ப்ரவுட் தட் சென்னை பர்சன் ஹஸ் ஆக்சுவலி வன் அ பிக் டைட்டில் லைக் திஸ் மிஸ்டர் இந்தியா ஏஷியா பசிபிக் 2020-2021. என்ன சந்தோஷம்னா கோபி அண்ட் ஃபியூ த பீப்புள் ஆர் ஆக்சுவலி டஃப் காம்படிஷன் அமங்ஸ் ஆல் தி கண்டெஸ்டன்ட்ஸ்
and ellarume like all of them have really worked very hard in this contest, and I wish all of them all the very best. I am the other title winners also. The proud moment for me was when I heard Gopi was leading in votes, and I actually awarded him the award on the 7th evening for the when we had the work pre-finale and everything. And the couple of talent round, I was very happy because when I landed in Goa is where the talent round happened, and there was a lot of competition. We had 34 contestants from all over the country, and Southlander, 3 contestants, Gopi Sethu. So எனக்கு வந்து ரொம்ப பெருமை மாதிரி நம்ம பசங்க வந்து இந்த மாதிரி அவ்வளோ ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம்ல எந்த பிரச்சனை இல்லாமல் எந்த ஒரு ஷைனஸ் இல்லாமல் ரொம்ப போல்டாக இருந்து ரொம்ப டஃப் காம்படிஷன் ஆக்சுவலாக பிகாஸ் தேர் ஆர் பீப்பிள் ஃப்ரம் ஆல் ஓவர் தி கண்ட்ரி. ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது, அவ்வளோ என்ட்ரீஸ்ல கோபி இஸ் ஒன் ஆஃப் தி பர்சன் காட் ஷார்ட் லிஸ்டட். அண்ட் என்ன பெருமை பண்ற விஷயம் என்னன்னா, ஹி காட் இன் டு டாப் 18. ஹி வாஸ் தி ஃபர்ஸ்ட் பர்சன் கெட் இன் டு டாப் 18. ஸோ தட் வாஸ் கொஞ்சம் ரிலீஃப் அவருக்கு. அதுக்கப்புறம் what was the question you asked me? I'm so sorry. When our winning moment. His winning moment. His winning moment, I actually was in the console because I was choreographing the entire thing. I was running up and down. I was very happy because they had South Zone, Northeast Zone, they had East Zone, they had North Zone, West. So everybody was given equal importance. And Mr. Pankaj is a very, very nice man. He's a very good friend. And he's a good mentor for Gopi also. And I'm very happy that Mr. Pankaj has actually given all the contestants a very good time, from hospitality to giving them importance, and from having Amit Khanna be the photographer for the event to designers to be a part of it. It was a very proud moment. They had Rohit Verma, who's one of the biggest celebrity, very good friend of all of us, a family friend of Mr. Pankaj also was there amongst the judges. Sandeep was also there, CEO. The CEO of Rubaru, this is the senior one. And Gopi Peru Harumoda, I was very, very happy, but Robo Sirika Muriyada, because I'm from Chennai and I should look like I'm being partial, but we are same with everybody. But I'm a little bit more happier because it's Gopi who won the title. And Ipovanda, he has to represent our country in America. Master of Mistress. The Master of Mistress thing, which is very, very big. And COVID time, I'm very events, but it's a customer of Vishyam. Yerdalam, Mr. Pankaj has done it. And Yannick Sandoshan, Gopi actually really worked hard. Angavandu, it was not a joke. Goa has 45 degrees heat. And heat on the Nangriya Sir Parvandu tends to be yellow customer. And he, all the contestants worked really, really hard. And Gopi, the talent round was very, very good because he did the Silambam, because he was prepared for it with all the choreography. So, North Lavandu, when I was South Indian, Indu Pandas, he had an eye-opener. It was a different approach, which is a clever idea for a talent round. And apart from that, I'm very happy because Gopi was one of the few contestants who was very, very friendly with all the other contestants also. There was no attitude, there was no drama. He was very, very sweet like all the others also. And all of them liked him a lot because just helping them out with so many other things. Because the whole thing of being in a contest is you should help each other out. And all the contestants were fabulous, they were all nice, including Gopi. And yeah, I wish him all the best. I was telling him that from now he needs to concentrate more on the title till he gets further information from the organization. And he has to concentrate on getting into acting also. Mainstream cinema, which he will, with all his support. Organization is one of the biggest organizations in the country and in the world. They are associated with a lot of international pageants. And avangalukku vandu oru chenna payan kottu vandha padra periya vishayam, because normally not many people from the south do direction and choreography for national pageants. So Yannick Mundit was a very big eye-opener, and I was very, very happy because hospitality from Hymas Resort to Mr. Pankaj to Manav to the entire team, all of them took care of them very and us very, very well. Other from food to everything was given very, very well. Nobody was less for anything. I think they were very, very professional. They were very classy with the way they executed the entire show. Yannick and Perumana, and our Chennai Pasa was there. அவங்க யாருமே யாரையுமே எந்த வகையிலும் டிஃப்ரெண்டாக பார்க்கல. எவ்ரிபடி ஸ்ட்ரீட் இஸ் வெரி வெரி ஈக்குவலி, எஸ்பெஷலி கண்டெஸ்டன்ஸ். ஸோ தட் இஸ் குட். We had 3 contestants from Chennai. We had Karthik, we had Sharath and Gopi. The 3 contestants. And Gopi won the main title of Miss India Asia Pacific. So it's a very big title. He has a lot of responsibilities now. The game starts now, so Gopi has to
really, really work hard, get the title. Whether he wins or not, still we all love him. That's a big difference. But he has a very big responsibility to actually take this forward, representing a country like India on an international platform, which is very, very big. And I'm very proud of him, and I'm very happy that he has the support of his wonderful mother, sister, and brothers, and brother-in-law, and his very good friends, which is very, very important. And I think family is a very, very important aspect of every winner in their life. So I'm very proud of his mother for that. Thank you. So the Pudikun is quite a good person. The talent round ones, everybody had enough time to be prepared because it was supposed to be happen in April 2020. And when it was delayed because of the pandemic, they all had equal amount of time to be show ready. So they were, they put all the efforts needed to be ready for the show. So it was very difficult to showcase, despite the fact I showcased Tamil Nadu heritage and long rooted tradition by performing Silambam and Swad. அவங்களும் வந்து எல்லா ஆக்டிங் அண்ட் டான்சிங் மோனோ ஆக்ட் எவ்ரி திங் வாஸ் லைக் சோ குட் அண்ட் வாஸ் வெரி அட்டென்ஷன் கெய்னிங் பர்ஃபார்மன்ஸ் செகண்ட் வந்து டேலண்ட் ரவுண்ட் எவ்ரி படி வாஸ் ஈக்குவலி ஸ்ட்ராங் எல்லாத்தையும் வந்து 0.5 செகண்ட்ல தான் வந்து ஐ குட் லீட் ஸோ இட் வாஸ் ஆல்சோ டிஃபிகல்ட் ஏன்னா தூக்கம் கம்மி because it is not like a vacation period 5 days 4 days vandu it was like a very back to back schedule tight schedule thookam kammi and too hot weather idhula vandu hot sun la outdoor la ellame ella activities plus to keep up the timing on this food saapra time na 20 minutes tha ellame adukulla ready aagum saapittu adutha shoot and adutha show ku adutha lecture ku ready aagum ellame vandu back to back irukum emotionally draining and physically draining task appadi irundum vandu next vandu physical round la poittu beach side la physical activities nariya kuduthunanga it was also very difficult other than that ramp walking enna experience irundalo avlo periya oru platform la poi nadakkrappo it was something that you really have to focus and concentrate The swim round also, you know, a lot of people don't understand. Swimsuit put or a paya man swimsuit put up, pachina ponna swimsuit put up, pachina and something like that. It's very wrong. Everybody is equal, you know, and it takes a lot of guts for a boy to actually wear a swimsuit and walk in front of so many people. Yes. You know, and for a woman, it's equal everywhere. Yeah. It should not. A lot of people don't understand that it's very difficult, you know. A lot of comments started coming about why are boys wearing swimsuit and walking. They don't understand that it is a part of the pageant. Right. And it is part of a routine which is very, very beautiful because these boys are working so hard to build their body. They build their physique. This is the only way they showcase their physique. Watch use of them doing so much of diet and going through so much of strenuous workouts. Through the swimsuit round is where they showcase their physiques. That's very, very important. So I want to tell people out there that the round is very, very important because that's how all of them get to show their physics yeah. in public, which is very, very important. And that's one thing. And the one more thing I wanted to mention about is when he's mentioned about the time, I really appreciate all of them because it's not easy to wake up at 5 o'clock in the morning, get ready, go for a photo shoot, come back, have a breakfast, go for another lecture, again go for a session, get training, again go for a photo shoot, come for rehearsal, go back. It's not easy to be a model. It's very, very difficult. People don't understand that, but I appreciate Gopi for actually really, really working hard and all the other contestants also. Everybody is equal for being very, very focused and being leaving all the cities and families and coming, having this one thing in mind, and that is to win the title. Thank you. Winning moment na phones ellame surrender pannidom. So, phone access கிடையாது நோ கான்டாக்ட் வித் தி அவுட் சைட் வேர்ல்ட் இந்த ரிசார்ட் கேட் வாஸ் க்ளோஸ் கம்ப்ளீட்லி 4 டேஸ் உள்ளதான்
வெளியே பப்ளிக் கூட கம்யூனிகேஷன் இல்லை. ஷோ டைரக்டர், கொரியோகிராஃபர், அமித் கண்ணா இஸ் த ஃபோட்டோகிராஃபர் அண்ட் தி மென்டர்ஸ், இவங்க கூட மட்டும்தான் பேச முடியும், கண்டஸ்டன்ஸ் கிட்ட மட்டும்தான் அந்த கம்யூனிகேஷன். அப்படி இருந்தப்போ சேஃப்டி மெஷர்ஸ், சோஷியல் டிஸ்டன்சிங் எல்லாமே ஃபாலோ பண்ணலாம். மாஸ்க் போடாம லெக்சர் போக முடியாது, ரூம்ல இருக்கப்ப மட்டும்தான் மாஸ்க் இல்லாம இருக்க முடியும். ஸோ எல்லா விஷயத்தையும் வந்து ஃபாலோ பண்ணி ஃபினால ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண உடனே ஐ ரியலி வாண்டட் டு கால் அப் மை மாம், அம்மா கிட்ட சொல்லணும்னு நான் நினைச்சேன். பட் சொல்றதுக்கு ஒரு 2 hours டிலே. அந்த 2 hoursலயே வந்து சோஷியல் மீடியால எல்லாம் வெளியே வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து அம்மாக்கெல்லாம் கால் பண்ணி அம்மா வீட்டில் அழுது அந்த மாதிரி எல்லாம் ஆயிருக்கு. நான் லேட்டராக நான் ஃபோன் பண்ணப்போ தெரிஞ்சிட்டேன். நான் சொல்றதுக்கு ஒரு 2 hours முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. ஏன்னா எனக்கு ரிசல்ட் முடிஞ்சு ஃபோட்டோஷூட்லாம் முடிஞ்சு நான் வந்து ரூமுக்கு வந்து ஃபோன் வாங்கி கால் பண்ணுறதுக்கு டிலே ஆயிடுச்சு. அப்பவே அவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. மில்லிங் ஆவான் தெரியும், இருந்தாலும் தெரியறதுக்கு லேட் ஆகும் போது கொஞ்சம் இமோஷனல் ஆயிட்டாங்க. நானும் இருந்தாங்க, ஆனா எல்லாருமே பாத்துக்கோங்க. It was not easy to go towards one person, but this is the time where his task is put to work on how he holds his grounds and how strong he is as a person, because he's representing a country at the end of the day where he has to be prepared for whatever comes his way. So Amma has been a great support for me in the pandemic time la vegetables ay vandu vaangiradhu kashtama irundha time layum vandu protein intake vandu correct ah பண்ணி கொடுத்தது. நியூட்ரிஷன், ஜிம்ஸ் எல்லாம் க்ளோஸா இருந்த டைம்லயும் வீட்டில் ஒர்க் அவுட் பண்ண, நானே ஒரு நாள் வந்து டயர்டா வீட்டில் இருந்தாலும் ஒர்க் அவுட் பண்ணுன்னு சொல்லி புஷ் பண்ணி பண்ணது. வித்தவுட் ஹர் ஐ வுடன் பி ஏபிள் டு ஹாவ் அப்பியர்ட் ஃபார் த ஃபினாலே. அவ்வளோ ஷோ ரெடியாக நல்லா போயிருக்க முடியாது. ஸோ பங்கஜ் சார், ஹூ வாஸ் தி விபி ஆஃப் த ரூப்ரூ குரூப், ஹி வாஸ் சச் அன் அமேசிங் பர்சன். ஹி வாஸ் வெரி ஸ்ட்ரிக்ட் வித் ஆல் த கண்டஸ்டன்ஸ் ரைட் ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் தி ஆடிஷன்ஸ். அப்போ இருந்து ஃபினாலே வரைக்கும் வி வேர் ஆல் கம்யூனிகேட்டட் இன் த வாட்ஸ்அப் குரூப். எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கறதுல இருந்து, எல்லா டாஸ்க்ஸ் கொடுக்கறதுல இருந்து, ஹி வாஸ் வெரி ஸ்ட்ரிக்ட் வித் எவ்ரி ஒன். நோ யாருக்கும் வந்து லெவரேஜே கிடையாது. டைமுக்கு பங்க்சுவல்லா வந்து ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணும், பண்ணாதவங்கள தே வில் ஈஸிலி ரிமூவ் இட். ஸோ எவ்ரிபடி வாஸ் புட்டிங் ஈக்குவல் எஃபர்ட்ஸ் டு பி ஆன் ட்ராக், பி ஆன் ஹிஸ் குட் புக்ஸ். He was such a straightforward man, one man army nu solven, because avaru da ella vishayathiyum anga handle pannadu, right from organizing the event and the mastermind of the event, ella vishayamum during the COVID la. I have seen him posting the Instagram stories where he is been traveling for arranging this. Mumbai la ivanga the preparation ukaga poiter irundha time la, though he was all healthy, COVID test negative ah irundum kuda avangaloda society ve vandu lock pannitaanga. ஸோ ப்ரிப்பரேஷனுக்கு அவரால் வெளியே போக முடியல, மீட் பண்ண முடியல. ஸோ தே டிட் கெட் தி அப்ரூவல் ஃப்ரம் த பிஎம்சி. ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஈவெண்ட்டை நடத்தி ஆகணும்னு சொல்லி அவர் அப்ரூவல் வாங்கி பல டிஃப்ரெண்ட் சிட்டிஸ்க்கு போய் மீடியா பீப்புளை மீட் பண்ணி தமிழ்நாடு கூட வந்திருந்தார். லாஸ்ட் டைம் கருண் ரமன் சார் கூட ஒரு ப்ரெஸ் எல்லாத்தையும் மீட் பண்ணிட்டு போயிருந்தார். இந்த மாதிரி எல்லா ஸ்டேட்லேயும் போய் ப்ரெஸ் மீட் பண்ணி, கோவாவில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கம்மியாக இருந்ததுனால கோவாவை சூஸ் பண்ணி கடைசியில் அங்கே ஹி மேட் இட் வெரி possible, very big and grand. And on the hospitality in the Hibis hotel resort, it was so great, so amazing. Food la irundhu, the place of stay, the amenities provided, the features that were there, ellame it was so good. So he made it possible. And the Amit Khanna, who was the celebrity Bollywood celebrity photographer, who was the Dada Saheb Balke award winning personality, அவருக்கு கிட்ட ஒரு போர்ட்ஃபோலியோ கிடைக்குதுங்கிறது இட் வாஸ் அ வெரி பிக் திங். அவரு சச் அ ரோபஸ்ட், சச் அ டைனமிக் பர்சன் ஃபோட்டோகிராஃபியில. எல்லாத்தோட போர்ட்ஃபோலியோவும் அவ்வளோ ஹாட் சன்ல, பீச்ல, கீழே மண்ணில் உட்காந்து எல்லா ஆங்கிள்ஸ்லையும் ஷூட் பண்ணது, இட் வாஸ் ஸோ அட்மைரபிள். இட் வாஸ் அன் அமேசிங் மூமெண்ட். ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் இன் த ரூப்ரூ டீம் ஹூ ஒர்க்ட் வெரி ஹார்ட் டு மேக் திஸ் வெரி கிராண்ட் ஈவெண்ட் சக்சஸ்ஃபுல். And also arranging the fashion industry experts, illena avangala ella meet pandrukana vaipugale kadachirukadu. So it's a big thanks for the Rubru group, Sandeep sir, Pankaj sir, and
Amit Khanna and Manav sir, and Rohit Verma sir, who was really it was amazing meeting him, such a nice person in by heart. And Karun Raman sir, avangala enak modhaley theriyum irundhalum it was so exciting and interesting to have him on board in Rubaru grand finale. Thank you. So கத்துக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமும் ஜாஸ்தி. ஸோ இதெல்லாமே சரிக்குதான் வந்து அது இந்த ஒரு பொசிஷன் பண்ணி வந்திருக்கு. அண்ட் இதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப ஃபோக்கஸாக வந்து ஒர்க் பண்ணுவாரு. அண்ட் ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் தி ஃபியூச்சர் ப்ராஜெக்ட். தேங்க் யூ.